ஸோ இந்த வீடியோவில் ஜெஃபாடி அண்ட் ராண்டி அட்டன் ரெண்டு பேத்துக்குமே 11 வருஷமாக ஒரு தீராத பகை போயிட்டுருக்கு. டபுள்லையும் ரெண்டு பேர்த்தோட ஸ்டோரி லைனும் அப்படி தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. ஸோ ஜெஃபாடி அண்ட் ராண்டி அட்டன் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஸ்டோரி லைன் டபுள்யூட பேப்பர் இவான பேக்லாஷ்லேருந்து போயிட்டுருக்கு. ஸோ டபுள்யூ இந்த ரெண்டு பேர்த்தோட ஸ்டோரி லைனை இன்னமும் கண்டினியூஸாக கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மெட்டோன் லீவில் ஜெஃபாடி வருவார், ஜெஃபாடி வந்தோடனே ராண்டி அட்டன் வருவார். ஸோ ராண்டி அட்டன் வந்தோடனே ஜெஃபாடி டபுள்யூட அடுத்த பேப்பரியாக இருக்க ஹெலினிசில் ஹெலினிசில் மேட்சை கேட்பார். ஸோ அதுக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ராண்டி அட்டன் போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா டபுள்யூ ஹெலினியஸில் ஜெஃபாடி அண்ட் ராண்டி அட்டன் ரெண்டு பேத்துக்கான ஹெலினியஸில் மேட்சை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெஃபாடியை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு ஹை ஃப்ளை அதிகமான ஒரு ஸ்டண்ட் எடுத்து பண்ணக்கூடிய ரெஸ்லர் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவருக்கு நினச்சா எங்கேருந்து வேணால் அவர் ஜம்ப் பண்ணுவார். ஆனால் அவர் ஜம்ப் பண்ணாத ஒரு இடம் இருக்குது, அது ஹெலினியஸில் கேஜோட டாப்லேருந்து அவர் இது வரைக்கும் ஜெஃபாடி அவரோட ரெஸ்லிங் கேரியரில் டைவ் பண்ணதே இல்லை. அதை இந்த டபுள்யூட அடுத்த பப்படியாக இருக்கிற ஹெலினிசில் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ ஜெஃபாடி அண்ட் ராண்டி அட்டன் ரெண்டு பற்றி சொல்லணும்னா ரெண்டு பேர்த்துக்கு உண்டான பகை கிட்டத்தட்ட 11 வருஷமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2007 இப்போ 2018 வரைக்குமே டபுள்யூ இவங்க ரெண்டு பேரும் ஸ்டோரி லைனை ரொம்ப நல்லாவே கொண்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் கடைசியாக ஒரு பேப்பரியோட மோதி டைம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் 2008 நடந்த ராயல் ரம்பிளில் மோதிக்கிட்டாங்க. ஸோ அந்த மேட்ச் ஒரு டபுள்யூ சாம்பியன்ஷிப்காக நடந்த மேட்ச். அந்த மேட்ச்சில் ராண்டி அட்டன் ஜெஃபாடியை பீட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா சரியாக 10 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் நடந்த பேக்லாஷில் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கு ஜெஃபாடி அண்ட் ராண்டி அட்டன் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. அந்த மேட்ச்சில் ஜெஃபாடி வின் பண்ணிடுறாரு. ஸோ அந்த மேட்ச்சில் ராண்டி அட்டனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ ராண்டி அட்டன் இன்ஜுரியிலே இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா இன்ஜுரியிலேருந்து வந்த ராண்டி அட்டன் அவரோட ஃபோக்கஸை ஃபுல்லாக ஜெஃபாடிகிட்ட கொண்டு போயிட்டார். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக டபுள் எலினிசில் பேப்பரி உள்ள ஒரு எலினிசில் மேட்ச் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு லெஸ்லர்ஸ்லேயும் ஒரு நல்ல ஒரு மேட்ச் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம 100% நம்பலாம். ஸோ ரெண்டு பேர்த்துக்கு உண்டான பகை டபுள்யூட அடுத்த பேப்பரியான எலினிசில் முடியுமா, அப்படி இல்லைன்னா டபுள்யூ ரெண்டு பேரோட ஸ்டோரி என்ன இன்னும் அதிகமாக அடுத்த லெவல் கொண்டு போவாங்களா அப்படின்றத எலினிசில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஜெஃபாடி அண்ட் ராண்டி அட்டன் ரெண்டு பேத்துக்கான 11 வருஷம் பகையை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெலினியஸில் பேப்பரியோவில் ரெண்டு பேரும் ஹெலினியஸில் மேட்சில் மோதிக்க போகிறாங்க. அந்த மேட்சில் எந்த ரெஸ்லர் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ரெஸ்லரோட நேமை இந்த வீடியோட கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.